இந்த லாக்டவுனை பயன்படுத்தி, இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேர் ஒரு ஃபேக் ஜாப், மக்களை செம்மையாக ஈஸியாக ஒரு புது டெக்னிக்கில் எல்லாத்தையும் காசை பறித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்பர் ஒன். அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்பர் டூ, ஒரு கிட்னாப், ஒரு தப்பான விஷயம், ஸ்நாச்சிங் அண்ட் கிட்னாப், ஏகப்பட்ட விஷயங்கள். இதில் ஒரு புது டெக்னிக் பயன்படுத்தி வெளியில் போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு அவேர்னஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் உங்களில் ஒருவன் சேனல் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாப். அதாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த லாக்டவுன், கொரோனா இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அப்படியே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபேக் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நம்பர் டூ, கிட்னாப். ஒரு விதமான புது ஸ்டைல், புது டெக்னிக்கில் ஒரு கிட்னாப் அண்ட் நம்மக்கிட்ட வழிப்பறி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு அவேர்னஸ் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஜாபை பற்றி பேசலாம். இது ரெண்டு அவேர்னஸ் கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஐ மீன் ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம். சரி, ஜாப். இப்போ இந்த கொரோனா லாக்டவுனில் வந்துட்டு ஜாப் உங்களுக்கு எப்படி ஜாப் வந்து இன்டிமேட் பண்ணி ரெஃபர் பண்ணுறாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் போடுவோம், இன்டர்வியூஸ் வரும், கால் லெட்டர்ஸ் வரும், நம்ம நேரில் போவோம், அட்டன் பண்ணுவோம், கம்பெனி பார்ப்போம், இப்படி தான் வந்துச்சுருந்துச்சு. பட் இந்த லாக்டவுனில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இப்படி அப்படின்ட்டு. ஸோ இது ஓகே அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரி, நம்ம இன்டர்வியூ குவஷ்சன்ஸ் மாதிரி கேட்பாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வேறு ஏதாவது. ஸோ இது ஓகே ஆகிடுச்சு. சரி, ஓகே, அடுத்த ரவுண்ட் உங்களை வந்து ஜூம் மீட்டிங், ஸோ வீடியோ கால், ஜூம் மீட்டிங் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. ஒரு சில இடத்துல அந்த ஜூம் மீட்டிங்லாம் போகுது, ஒரு சில இடத்துல ஜூம் மீட்டிங்லாம் போகும். நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி சொல்லுவேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதில் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதில் நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஒரு தப்புக்கு நீங்கள் போய் தப்பில் விழுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் அலர்ட்டாக இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை, நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதையும் முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு விஷயம், ஓகே ஜாப் இருக்கா, ஓகே டன். அதாவது நீங்கள் ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஒரு சில நல்ல ஆப்ஸும் இருக்குது, அதில் ப்ராப்பராக ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சு உள்ள எழுத்து இந்த மாதிரி தப்புகளுக்கு ஈடுபடுறாங்கன்னு வருதுங்களேன் விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கம்பெனியில் ஓகே, உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், எப்போ என்ன நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, இதுதான் இங்கே விஷயமே. இந்த மாதிரி கம்பெனிக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரொஃபைல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், ஐடி கார்டு வந்துட்டு உங்களுக்கு தனியாக ரெடி பண்ணணும், அதுக்கு வந்துட்டு 1000 ரூபீஸ் ஆகும். 1000 ரூபீஸ் சொல்ல மாட்டாங்க, 1 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க, 999. புரியுதுங்களா? 999 சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. 1000 ரூபீஸ் சொல்கிறத விட 999 அது கான்ஸ்டண்ட்டாக மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ 999, ஆமாம், ஓகே, ரைட், கம்பெனி இப்படி தான் சொல்லுவாங்க, ரைட். மக்கள் ஆசையை தூண்டணும், நம்பர் ஒன். அந்த ஆசை மூலியமாக மக்களை நம்ப வைக்கணும். மூணாவது, நம்ப வச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி ஏமாற்றலாம், இந்த மூணு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறுமே கிடையாது. சரிங்களா? நீங்களும் அந்த 1000 ரூபா கட்டிடுவீங்க. மோஸ்ட்லி 999 கட்ட முடியாமல் 1000 ரூபீஸாக கட்டிடுவீங்க. ஸோ 1000 ரூபீஸ் கட்டிட்டீங்க, அடுத்தது வந்துட்டு ஓகே, உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அண்ட் உங்களுக்கு ஒரு இமெயில், பாஸ்வேர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. சரி, ஓகே, டன், அப்பாடா நம்மளுக்கு கிடச்சிருச்சுரா, இதை வச்சு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போகிறோம், நம்ம போகலாம், எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காடுறோம், போகிறோம். அதை கிளிக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் உள்ள ஐடி, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சைட்டோட ஐடி உள்ளே கிளிக் பண்ண போகிறோம். அது வந்து பிளே ஸ்டோருக்குள்ளே போகுது, ஏதோ தெரியாத ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி, இந்த ஆப் இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி உள்ளுக்கு போக போகிறோம். அது லோடாகுது, ஒரு நாள் ஃபுல்லாக லோட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்கள எங்களால் அவங்களை திருப்பி பிடிக்க முடியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என்ன கம்பெனின்னு தெரியல. ஒரு விஷயம் வருது, நான் எப்பவுமே சொல்கிறேன்,
அது ஒரிஜினலா அப்படி ஒரு கம்பெனி இருக்கா, அது எந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர்ல நியர்பை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அவங்ககிட்ட விசாரிங்க, இப்படி கம்பெனி இருக்கா அந்த ஏரியா பக்கத்துல இருக்கான்னு கேளுங்க, விசாரிங்க. 1000 ரூபா போச்சு, 1000 ரூபாய் சும்மாவா? யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாக்கு தள்ளி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 1000 ரூபாங்கிறது சும்மா இல்லைங்க ஒரு மிடில் கிளாஸ்க்கு. அவன் அசால்ட்டா, ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் உண்மையில் நடந்த சம்பவம். எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இப்படி இருக்கு, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, யாருக்குமே தெரியல, ஏன்னா நான் பாதிக்கப்பட்டுட்டேன், 1000 ரூபா இழந்துட்டேன், திருப்பி அந்த 1000 ரூபா வாங்க முடியல, அவங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணவே முடியல, கதறும் பொழுது பெரிய பணக்காரங்க அந்த 1000 ரூபாங்கிறது ஜிஜிபி மேட்டருங்க, மிடில் கிளாஸ் வந்து 1000 ரூபா 1 ரூபா காண மிஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும், 1000 ரூபா போயிருச்சு நம்ம காசு, யூஸ் எல்லாம் போச்சு, நம்மளை ஏமாத்தி திருடி வாங்கிட்டு போயிட்டான், எப்படி வலிக்கும்? உஷாராக இருந்துக்குங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது உங்கள்கிட்ட முன் வச்சுக்கிறேன். இந்த ஒரு லாக்டவுனை பயன்படுத்தி அவங்க இவ்வளோ இப்படி தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க காசு கேட்குறானா, ப்ரூஃப் கேளுங்க, உங்கள் கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்கள் காசை நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கேள்வி வேணால் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை கிடையாது இருக்குது, ஏன்னா உங்கள் காசை கொடுக்குறீங்க, புரிஞ்சுக்குங்க, அலர்ட்டாக இருங்க, கண்ணை முழிச்சுக்கிட்டு இருங்க. அவன் ஒரு மாய வலையை விரிக்கிறான், அது வலைக்குள்ளே விழுகாதீங்க, விழுகிறதுக்கு முன்னாடி ஓகே அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு தப்பு இருக்குது, ஃபேக் ஜாபாக இருக்குன்றத முன் வச்சுட்டேன், சரிங்களா? ஸோ கவனமாக இருங்க, அந்த ஒர்க் ரிலேட்டடாக, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது மாதிரி ரிலேஷனாக இருக்கக்கூடிய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை ஜாப்ஸ் கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட முன் வச்சுட்டேன், தெரிஞ்சுக்கங்க, அலர்ட்டாக இருங்க. அடுத்த ரெண்டாவது அவேர்னஸ், கிட்னாப். கிட்னாப்பில் ஒரு புது டெக்னிக்கை உருவாக்கிறாங்க இங்கேப்பா. ஆக்சுவலாக இது அங்கங்கே நடக்கிறது தான், நம்மளுக்கு தான் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இப்படி தான் நடக்குது, அதை அப்படியே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஓரளவுக்கு ஏதோ அப்பப்போ வண்டி போயிட்டுருக்கு ஒரு இடம், அப்படியே நம்ம போகும்பொழுது வழியில் ஒரு சின்ன பையனோ இல்லை சின்ன பொண்ணோ அழுதுகிட்டு இருக்குது, எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வண்டியை நிப்பாட்டுவோம், எல்லாம் நடந்துபிட்டுருக்கோமா நிப்பாட்டி நின்று பார்ப்போம், பார்த்துட்டு என்னப்பா ஏன் அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். அது நம்மகிட்ட ஒரு ட்ராமா வரணும், இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டேன், நான் ஓடி வந்துட்டேன், எல்லாம் துரத்திட்டு வராங்க, இப்படி இருக்குது, பயமாக இருக்குது, ஏகப்பட்ட கதைகள். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்பணும், சின்ன குழந்தை என்ன சொன்னால் நம்ம நம்பிடுவோம், அது ஒரு விஷயம் இருக்கு ரைட்டா, சின்ன குழந்தைங்க பொய் சொல்லாதுங்க, அதுங்க பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தப்பான நோக்க எண்ணத்தில் நம்ம பார்க்க தோணாது, அந்த ஒரு விஷயம். ஸோ சின்ன குழந்தைங்க இருக்குங்க, அழுதுகிட்டு இருக்குங்க, நம்ம என்ன அடுத்து என்னென்ன போவோம், ஏன்ப்பா என்னாச்சு, அப்படிலாம் வீட்டு விட்டு வரக்கூடாது, இப்போ தனியாக எப்படி போவோம், வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம், நம்ம கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வருவோம். இதுதான் எதார்த்தம், புரியுதுங்களா? ஒரு சின்ன குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்குன்னா நம்ம விட்டுட்டு போக மாட்டோம், அதை சேஃபாக வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்டில் தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இது ஸ்டெப் நம்பர் ஒன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம போகணும், அவங்க என்னன்னு அவங்க வந்து நம்ம கூட்டிகிட்டு போக வைக்கணும், அது இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே இழுத்துருவாங்க. சரி இப்படி இங்கே போகணும், இங்கே தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது அழகு சமாதானம் ஆகிற மாதிரி அப்படியே கை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போகும். ஸ்டெப் நம்பர் 2 என்னென்ன தெரியுமா நடக்கும், இதில் விஷயம் என்னென்னா, அந்த பாப்பா இல்லை அந்த பையன் சின்ன பசங்க சொன்ன அட்ரஸ் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட், அங்கே இல்லவே இல்லை ரெண்டு பாயிண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அங்கே அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கேட்டு திறந்து வீட்டுக்குள்ளே போய் விட போவோம், சரிங்களா? அது வேறு ஒருத்தர் வீடாக இருக்கும், அங்கே வந்து ஆள் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கங்கே நம்ம சுற்றி போடுற மாதிரி வந்து நம்மளை சுற்றி வளைச்சி போட்டு கை காலில் இருந்தால் கழட்டு, காசு எடு, ஃபோன் எடு, நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது ஒன்று. இதிலே ரெண்டு நம்பர் 2 சொன்னல, அப்படி ஒரு அட்ரஸ் அங்கே இருக்கவே இருக்காது, அப்புறம் எப்படி வழிபற பண்ண முடியும்? நடுவில் தான் விஷயம் இருக்குது. இந்த இடத்துல அந்த பாப்பாவை மீட் பண்ணியிருக்கான், இங்கே அவங்க வீடு இருக்குது, ஐ மீன் இப்படி போய் சுற்றி இங்கே ஒரு லாங்கில் ஒரு வீடு இருக்குது. ரூட் எப்படி, ஒரு ரூட்டு தானே இருக்குது, அந்த ரூட் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த இடத்துல ஓகே பிரச்சனை இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல ஒளிஞ்சுட்டு சேஃபாக இருப்பாங்க. இவங்க இங்கேருந்து அப்படியே கடந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணும்பொழுது ரவுண்ட் அப் பண்ணிவிடுவாங்க, கையில் காலில் இருக்கிறத கழட்டு, எடு ஃபோன் எடு, செயின் எடு, காசு எடு, கொடுக்கலன்னா கத்தி வச்சு அப்படிலாம் மிரட்டுவாங்க, கிட்னாப். இது பசங்களுக்கு, அதுவே பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி நடக்கும். நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, பொண்ணுங்களா பெண்கள் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது. செயின், காசு, மொபைல் இதெல்லாத்தையும் தாண்டி
ஒரு பொண்ணுகிட்ட அவங்க எது என்னத்தை எதிர்பார்ப்பாங்களோ அந்த ஒரு தப்பை பண்ணுவானுங்க. இப்படி ஒரு விஷயம் தப்பு வெளி உலகத்தில் போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் வேலை. அது அலர்ட்டாக இருக்கிறதும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அது உங்களோட ஒரு அலர்ட்னஸ். இந்த ஒரு இடத்துல பயனாக இருந்தான் அப்படின்னா ஓரளவுக்கு ஏதாவது சமாளிப்பான், இல்லைனா கையில் இருக்கிற காலெலாம் இழந்துட்டு வரணும். பொண்ணாக இருந்ததுன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தனியாக போயிருக்கீங்க, தனியாக போயிட்டு இருக்கீங்க, உங்களை சுற்றி அஞ்சு அஞ்சு ஆட்கள் இருக்காங்க, என்ன பண்ண முடியும் உங்களால், புரியுதுங்களா? ஸோ அப்படி ஒரு சரி அப்படி ஒரு குழந்தை இருக்கு அழுதுகிட்டு இருக்கு, எப்படி விட்டுட்டு போக முடியும்? அது உண்மையாகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது ஏதாவது பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன், சொல்யூஷன் சொல்லாமல் போக மாட்டேன், சொல்யூஷன் சொல்கிறேன். இப்படி ஒரு பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடு நியர்பை ஒரு நீங்கள் அந்த பாப்பா பார்க்குறீங்க அழுதுகிட்டு இருக்கு, அது வீடு வந்து அண்ணா நகர் அப்படின்னு சொல்லுது, நீங்கள் அண்ணா நகரில் போய் விடணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அது வந்துட்டு தப்பாக இருக்க இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட் இருக்கும், நீங்கள் என்ன திரும்ப பண்ணணும், கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பாப்பா கொண்டு போய் இப்படி அந்த பாப்பா அழுதுகிட்டு இருந்தது, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இல்லை இப்படி ஆயிடுச்சின்னு என்கிட்ட சொல்லிச்சு, அவங்க வீட்டில் சேர்த்துருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போயிருங்க. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க அதை விசாரிப்பாங்க, அது உண்மைனா போய் சேர்த்துருவாங்க, நோ இஷ்யூஸ். அது பொய் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சொல்ல வருது புரியுதுங்களா? ஸோ அலர்ட்டாக இருங்க. இந்த ரெண்டு விஷயம் அவேர்னஸ், நான் நிறைய அவேர்னஸ் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பேன், நான் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும், பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். மக்களாக நம்ம கண் மடி அவ்வளோ நிறைய, அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தப்புகள் நடக்குது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. மறந்துடாதீங்க, அலர்ட்டாக இருங்க. நம்மளோட காசு, ஒரு ரூபா நம்ம கொடுத்தாலும் அது காசு தான், 1000 ரூபா கொடுத்தாலும் காசு தான், காசு காசு தான். ஜாக்கிரதையாக இருங்க, எங்கேயும் மாட்டிக்காதீங்க. சரி ஓகே, அலர்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் ரைட்டா, ஜாப்ல இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, அடுத்து இந்த மாதிரி கிட்னாப், வழிப்பறி, இந்த ரெண்டு விஷயத்தில் அடிப்பட்டவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக லீவ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சேஃபாக இருங்க, அண்ட் லைஃப்பில் ஒரு நல்ல சிந்தனையில் போங்க, நிறைய விஷயங்கள் சாதிங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அண்ட் அன்பே சிவம். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சிந்தனையில் போனீங்க அப்படின்னாலே போதும், நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன், பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரலாம். அப்போ தான் அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் காப்பாற்றப்படும். அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துங்க. நாட் ஓன்லி சேனல்ஸ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெய்ட் ப்ரொமோஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் லவ் யூ ஆல் மக்களை, இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அண்ட் ஸ்பெஷல் லவ். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் வீடியோஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் நான். அண்ட் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பேருக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற விஷயங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஓகேடா நீ வாடா உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு, என்னோடய உழைப்பை பிடிச்சிதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களால் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் இருவன். லவ் யூ ஆல், ஸ்டேடியூன், டடா அன்பாய், அன்பே சிவம்.